இல்லைன்னா சார் நாற்காலியா தொடங்கப்பட்ட படம் உயிர் தமிழுக்கு மாறலையே. அதிமுக ஒரு இது வந்து தலைவர் இல்லைன்ற ஒரு குஸ்டில் இருக்கு. ஆனா உங்க படத்துல வந்து எம்ஜிஆர் பிரதமர் அமைச்சிருக்கீங்க, அதிமுக உருவாக்குனர் அந்த பேரையும் அமைச்சிருக்கீங்க, என்ன காரணம் அதிமுக இன்னைக்கு இல்லடா அப்படின்றதால காட்டுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் இருக்கு, கட்சி இருக்கு, தலைவர் எல்லாம் இருக்காங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா முட்டி போட்டு வந்தவங்க முன்னாடி நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்தவங்கடான்னு வேற குத்தி காமிச்சிருக்கீங்க, டைரக்டாவே மறைமுகமா கூட இல்ல, இபிஎஸ் நேரடியா தாக்கிருக்கீங்க. முழு படம் பாருங்க பிரதர், நீங்க ட்ரெய்லர் டீசர் பாத்துட்டு நீங்களா ஒரு கதையை கிரியேட் பண்றீங்க, முழு படம் பாருங்க உங்களுக்கு அது புரியும். இல்ல இன்னைக்கு முட்டி போட்டு வராங்கன்னா யார சொல்லுவாங்க? பிரச்சாரம் இப்ப முடிஞ்சிருக்கு, இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதுல போட்டோவே காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தாங்க, எப்படி வந்திருக்காரு பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கனெக்ட் பண்ணும்போது உங்கள் ட்ரெய்லர் கனெக்ட் ஆகுதுல்ல, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ஃபுட்டேஜ் போய் கூகுளில் பாருங்களேன், நிறைய பேர் முட்டி போட்டிருக்காங்க, நிறைய பேர் காலில் விழுகிறாங்க. காலில் விழுகாத அரசியல்வாதி யார் இருக்கா? ஏற்கனவே சொன்னதை தான் நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் படம் எடுக்கும்போது நாம் வந்து நம்ம கண்ணில் என்னத்தை பார்க்குறோமோ அது இருக்கணும், நம்பகத்தன்மை வேணும்ல ஒரு சினிமாவுக்கு. இறங்கி நீங்கள் வீதியில் போனீங்கன்னா டீ கடையில் அங்கங்கே கட்சி ஆஃபீஸில் ஒரு நாலு நாள் நிற்பாங்க பாருங்கள், அப்படி ஆள் தான் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்பகத்தன்மை வேணும்ல, எங்கேயோ இருக்கிற அரசியல் வந்து நம்ம இங்கே சொல்ல முடியாதுல்ல, அது பார்க்குறவங்க யாரும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. படம் ஜாலியாக இல்லை, சத்யராஜ் வந்து அமாவாசைன்னு கிரியேட் பண்ணும்போது ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, அரசியல் இப்படி தான்டா இருந்ததுன்னு. ஆனால் உங்கள் அரசியல் காமிக்கும் பொழுதே ஒரு கிரியேட் ஆகுது, ஆல்ரெடி அவர் மேலே ஒரு இஷ்யூ ஓடிட்டுருக்கு, அதை தாண்டி இந்த இதை காமிச்சதுக்கப்புறம் என்னடா இவங்களை காமிக்கிறது பதில் ஆப்போசிட் பார்ட்டியை காமிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்றது வெளியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு, தெரியல உங்களுக்கு. முதல்ல அந்த வசன படத்தில் இப்போ இல்லை, அது சென்சார் செய்யப்பட்டது. நீங்கள் ஒரு வசனம் வந்தது அது ஏன் அது யாரை குறிக்குதுன்னு கேட்குறீங்க, அப்படிலாம் இல்லை, எல்லாரையுமே பேசியிருந்தோம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு வசனம் இருக்குது, நான் வந்து சில சட்டத்திட்டங்கள் போடுறது மாதிரி சொல்லுவேன், அதில் வந்து 60 வயதை கடந்தவர்கள் இளைஞர் அணியின் செயலாளராக இருக்க தடை அப்படின்னு சொல்லுவார். அது ஒருத்தரை காயப்படுத்துது, ஒருத்தரை பாதிக்குது, இல்லை அது ஒருத்தரை குறிக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வசனமும் இப்போ படத்தில் இல்லை. அதாவது நம்ம ஒன்று நினைக்கிறோம், பொலிட்டிக்கல் சட்டையர் எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா யாரையாவது மனசில் வச்சு தான் பேச முடியும். ஒரு காட்சி இருக்குது, இப்போ சத்தியம் பண்ணுறது, சமாஜில் சத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் காட்சி கூட வேணாம், இந்த வார்த்தையை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காட்சி வேணுமா. சமாஜில் சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னால் அது போல் தியானம் பண்ணுறது, சமாஜில் போய் தியானம்னா இதுக்கு ஒரு காட்சி வேணுமா? இதெல்லாம் குறிக்கும். இது எல் அதுதான் நம்ம அரசியலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ அதை போல் ஒரு வசனம் வச்சா ஒன்று ஒருத்தர் நினைவுபடுத்துமானா கண்டிப்பாக நினைவுபடுத்தும், நினைவுபடுத்தணும், படுத்தினா தான் அது அரசியல் சட்டையர், நினைவுபடுத்தலைன்னா அப்புறம் என்ன இருக்குது? எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னா கருப்பு சேர்ப்பு வெள்ளை அப்படின்னா எம்ஜிஆர் தான். அப்ப இந்த படத்துல நாங்க வந்து எம்ஜிஆர் எங்கெல்லாம் பெயர் வருதோ அதுல கருப்பு சேர்ப்பு வெள்ளைய பயன்படுத்தி இருக்கோம். எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு கட்சி தாண்டி போயிட்டார், உண்மை தானே? கட்சி தாண்டி எல்லாரும் ரசிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் எம்ஜிஆரை நான் அந்த இடத்துக்கு சொல்கிறேன்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். ஆனால் சென்சாரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கருப்பு சிவப்பு வெள்ளை எடுத்துருங்கன்றாங்க. இதை ஏன் எடுக்க சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்ட நம்ம வாதம் பண்ணோம்னா பொருள் செலவு பண்ணியிருக்கோம், படத்தை எடுத்திருக்கோம், நம்ம திரையரங்கு கொண்டு வரக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். என்ன போராடினாலும் சென்சாரில் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் இறுதி முடிவு. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே மிக சரியான கேள்வியா நான் இதை பாக்குறேன். ஏன்னா ஏன் பொலிட்டிக்கல் சட்டையர் படம் இங்க வர்றதில்லைன்னா சென்சார் தான், அதுதான் ப்ராப்ளம். நீங்க சொன்ன மலையாள படத்தை நானும் பார்த்துருக்கேன். அந்த மலையாள படத்தின் துவக்கத்திலேயே கண்ணனூர்ன்ற ஒரு கண்ணனூர்ன்ற ஏரியாவில் ஒரு கர்ஃபியூல இருந்து தான் கதை தொடங்கும், கர்ஃபியூல இருந்து கதை தொடங்கும். கர்ஃபியூல என்ன நடக்கும்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் கொல்லப்பட்டிருப்பார், கம்யூனிஸ்டால் கொல்லப்பட்டிருப்பார்,
இப்படி ஒரு கதையை தொடங்கி என்று முடியும் போது மீண்டும் ஒரு கர்ஃபியூவில் முடியும். அப்படியான அரசியல் படங்களுக்கு அங்கே சென்சார் எளிதாக கிடைக்கப்படுகிறது. காங்கிரஸ்ன்ற வார்த்தை இப்போ இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே உங்கள் காங்கிரஸ்னால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, ஆமாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் மட்டும் நல்லா இருக்கீங்க, இது போல் வசனங்கள்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மலையாள படங்களில் கேட்டிருக்கேன் நான். இப்போ வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல், அங்கே அரசியலும் அப்படி தான் இருக்குது, அரசியலும் அப்படி தான் இருக்குது, பொது மேடைகள் அப்படி தான் கலந்துக்கிறாங்க, சென்சாரும் எளிதாக கொடுக்கப்படுது. இங்கே மட்டும்தான் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல அமைப்பு இருக்கணுமே தவிர ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்தவங்க போய் சண்டை போட முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கருப்பு செப்பு இல்லை எம்ஜிஆர் கலரை எடுத்துருங்கன்றாங்க. கலரை எடுத்துட்டால் எம்ஜிஆர் மாறிடுவாரா? நான் கேட்குறேன், எம்ஜிஆர்ன்றது அந்த முகம்தான். அப்போ எடுத்தாச்சு, அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த வசனங்களை எல்லாம் நீக்க சொல்கிறாங்க, இல்லை ஒருத்தவங்களை காயப்படுத்துது அப்படின்றாங்க, சரி ஓகே எடுத்துருங்க, எதுக்கு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு, நம்ம அதை தாண்டிய ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று நமக்கு பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்னு காம்ப்ரமைஸ் தான் பண்ணுறோம். முழுமையாக அரசியல் சட்டேற்படத்தை எடுக்க முடியாததுக்கு காரணம் சென்சார் போர்டுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும். நான் குற்றமாக சொல்லலை, அவர்கள் அதை புரிஞ்சுக்கணும், அவர்களால் எடுக்க முடியலனா இதெல்லாம் நீங்கள் அவங்க எடுத்து. இது வந்து நான் மௌனம் பேசியதை சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். வெண்ணெய்ன்ற வார்த்தையை வந்து வெட்ட சொன்னாங்க, அது அது அதை தாண்டின வார்த்தையெல்லாம் வேறு வேறு படத்தில் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் சென்சார் அதிகாரிகள் இருக்கிறவங்க அவங்களுடைய மனநிலையெல்லாம் சேர்ந்து தான் பிரதிபலிக்கும், அவங்களுடைய தத்துவம் அவங்களுடைய சித்தாந்தம் சேர்ந்து தான் படத்தில் வரும். அதனால் அதுக்கு காரணம் நம்ம கிடையாது, நம்ம இன்னும் நிறைய பேச தயாராக இருக்கோம், இன்னும் வைக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கோம். பிரபாகரன் அவர்களுடைய சீருடையோடு இருந்த படம் சென்சார் செய்யப்பட்டிருக்கு இந்த படத்தில், அதில் என்ன இருக்குது? பிரபாகரன் அவர்களால் அப்படி தான் தெரியும், அவர் வந்து அந்த சீருடையோடு இருக்கிறது தான், அதை மறைக்கணுன்றாங்க. சரி மறைச்சாச்சு போங்க. அமீர் சார், நீங்கள் சொன்னீங்க, இங்கே நீங்கள் சொன்னீங்க சென்சாரில் நிறைய இது விஷயம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவியே தான் இருக்குது, அந்த கொடி ஃபுல்லாகவே, அதை ஏன் சென்சார் பண்ணலை? நீங்கள் திரும்பி பாருங்கள், ஃபுல்லாக காவி தான் இருக்குது, ஒயிட்லாம் கிடையாது. அது காவி சரி இருக்கு, இருக்குது சார் சொல்லி வரும் சரிங்க, நான் சொல்கிறேன் அது இங்கே ஃபைனல் அவுட்டில் வந்துருக்கு, அது காவி அப்பா இல்லை இப்போ இல்லை 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 அப்படி கேட்க வரல, என்னன்னா மூணு கலர் அதில் இல்லை இல்லை சார், என்னன்னா காவி தான் பிரதானமாக தெரியுது அதில், சரி அதை மட்டும் தூக்க விட மாட்டுறாங்க, ஏன்னா இப்போதைக்கு அவங்க தான் ஆளுங்க மெயினில் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக சரி காவி, ஏன்னா அவங்க வந்து திருவள்ளுவருக்கே காவி போட்டுங்க அவங்க, அதனால தான் ஃப்ரீயாக விட்டாங்களோ. அந்த ஆங்கிளில் நான் யோசிக்கிறேன், அது மூலம் காவி கிடையாது, கிரிக்கெட் அவர் சொல்கிற மாதிரி கிரிக்கெட் ஜெர்சியாகவே மாற்றிட்டாங்க, மேலே ஆரஞ்சு கரெக்டாக இருக்கு. ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சிருக்கிறதான் நம்ம மாமன்னன் பார்த்தோம், அத பொலிட்டிக்கல் சென்டர் கிண்டல் அடிக்க முடியாது இல்லையா. நம்ம நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக, இது யாரையும் காயப்படுத்துறதுக்குல்ல. நீங்கள் கேட்டதை இப்போ ஒரு வசனம் இருக்குது, ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கார், ரொம்ப நான் ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கேன், உயர் பொறுப்பில் இருக்கேன், இவரை நான் கேவலப்படுத்தணும்னா எப்படி படு, என்ன கோட்டாவில் வந்தியா அப்படின்னு கேட்டால், நீங்கள் கேட்டது அதுதான், புரியுதா உங்களுக்கு, நீ என்ன கோட்டாவில் வந்தவனா அப்படின்னு கேட்டால், இல்லை நான் மெரிட்டுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நீங்கள் கேட்குற ஜாதிய அரசியல் இருக்கு. அப்படி நம்ம போய் அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை, அப்படி பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு பராசக்தி வந்தது போல் உள்ள காலகட்டம் இப்போ இல்லை, அன்றைக்கு இருந்த விமர்சனங்கள் அதையெல்லாம் வந்து சென்சார் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்பட்டு பொதுவெளிக்கு வந்தது. இன்றைக்கி யாரையாவது ஒரு பெயர் எங்கேயோ ஒருத்தர் ஒரு படத்தில் வந்ததுன்னு நினைக்கிறேன் நான், எந்த படம் எனக்கு நினைவு இல்லை, ராக்கெட் ராஜான்ற ஒரு பேர் ஒருத்தர் வச்சுருந்தாரு, உடனே ஒருத்தர் அவர் எங்கள் கட்சியோட தலைவரை சொல்கிறாங்க, சிறுத்தையா எங்கள் தலைவர் பேர் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு வந்து தடை கேட்டாங்க. இப்படி எங்கேயோ ஒன்று வக்கீல் ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்துல ஏதோ தவறு செய்கிறாருன்னா உடனே வக்கீல்கள் சங்கம் வந்து அந்த படத்துக்கு தடை கேட்குறாங்க. ரொம்ப மாறிடுச்சு இப்போ, முன்ன மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை, ஹிந்தியில் இதெல்லாம் இல்லை, ஹிந்தியில் இதெல்லாம் தாண்டி வேறு வேறு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, மலையாளத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி இதில் சிக்கி சின்னாபின்னமாக போயிருக்குன்னு
இப்போ வரைக்கும் யாருனாலும் விடை கண்டுபிடிக்க முடியல. இதை தீர்ப்பதற்கான முயற்சியில் தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் இல்லை என்றது தான் மறுக்க முடியாத உண்மை. அதான் சார், அதான் சார். இப்போ வந்து படம் பண்ணியிருக்கீங்க, தொடர்ச்சியாக வந்து உயிர் தமிழுக்கு மட்டுமே டோட்டலாக அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கீங்க. அடிக்கடி ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ் மீட்டு சீமன் வந்து பார்க்குறாரு. என்ன காரணம் சார், தேட்டர் உங்களுக்கு கிடைக்கலையா? என்ன உயிர் தமிழுக்கு தமிழ்னாவே பிரச்சனை, அதுக்காக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துனே இருக்காங்களா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அதை தான் சொன்னேன் நான். போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன், வந்து ஒரு தயாரிப்பாளர் பின்னாடி இருந்து நிறைய சங்கடங்களை கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேங்க ஒரு பேர். இப்போ சொல்கிறேன், வேணாம்மா, வேணாம் 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 வேணாம், கடந்து போயிடுவோம் நம்ம. இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம அதை நம்ம டீட்டெயிலாக நம்ம சொல்லலாம். சார், நாற்காலிங்கிற படம் உயிர் தமிழுக்கு மாறினது காரணம் என்ன சார்? சிறந்த தலைப்பு இந்த படத்துக்கு. நீங்க படம் பார்த்து முடிஞ்சனும் உங்களுக்கு தெரியும், இதுதான் சிறந்த தலைப்பா இருக்கும் இந்த படத்துக்கு. அது சில காரணங்கள் இருக்கு, தயாரிப்புல காரணங்கள் இருக்கு, நிறைய காரணங்கள். இது படம், அதை பத்தி நம்ம பேசுவோம். ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருக்கீங்க, அது எதை குறிக்குது? அமீர் வந்து இதுல வந்து ஒரு அரசியல்வாதியா வராரு, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல்வாதியை சொல்லுதா, இல்ல யார் அந்த அரசியல்வாதி? தேர்தல் எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட படங்கிறதுனால அந்த சீல் பிரதானமா அதுல வச்சிருக்கிறோம். இல்ல, பெரும்பாலும் அரசியல் வந்து அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது எதனா இதுல குறிக்கிறீங்க? அப்படிலாம் நம்ம ஈரோ ரப்பர் ஸ்டாம்ப் எல்லாம் கிடையாது, கலக்குவார் உள்ள. இல்ல, அவர் சொல்லல சார், அந்த மாதிரி யாரையாவது குறிப்பிட்டிருக்கீங்களா அதுலன்றது? இல்ல இல்ல, ஒரு தேர்தல் படம் அப்படிங்கறதுனால அந்த ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம ஒரு பிரதானமா இருக்கு. தேர்தல் ஒண்ணு படத்துல, ரெண்டு தேர்தல்கள் இருக்கு படத்துல பாருங்க. உங்க முன்னாடி கேட்டேன், உண்மை இல்லை சொல்றேன். யதார்த்தத்தை என்னன்னா, யோசிச்சு பேசல நான். யதார்த்தமா என் மனசு என்ன பட்டுச்சோ நான் அதை அதுதான் டக்குன்னு போய் நம்மளை சேர்ந்துருச்சு. அது அதனால அதை தவிர்த்துடலாம். அதுக்குதான் இந்த ப்ரெஸ் மீட். படம் கடந்த ஆண்டு பொங்கல் அப்போ ஒரு வாழ்த்து செய்தி வருது போஸ்டரோட, அதுல இது தமிழகம் இல்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வசனத்தோட வந்திருக்கும். அதே காலகட்டத்துலதான் ஆளுநர் தமிழ்நாடு சர்ச்சையும் வந்திருந்தது. அது இந்த வசனங்கள்லாம் படத்துல இருக்குதா? இது ஆளுநருக்காகவே அது இந்த போஸ்டர் உருவாக்கப்பட்டதா? முதல்ல இந்த போஸ்டர் நீங்க ஒரு நாள் ஞாபகம் வச்சிருந்ததுக்கு நன்றி. ஏன்னா தமிழகம் தமிழ்நாடு இரண்டு ஒண்ணுதான். புழக்கத்துல இருக்கிற ஒரு வார்த்தை, தேவையில்லாத ஒரு சர்ச்சை வந்தது. நம்ம தரப்புல இருந்து அதுக்கு ஒரு பதில் கொடுத்தோம். இந்த ஆளுநர் சர்ச்சைக்காக அந்த போஸ்டர்ல இல்ல படத்துல? அது ஆளுநர் மட்டுமல்ல, பல பேர் இங்க புதுசு புதுசா நிறைய சொல்றாங்க. இங்க அதுக்காக நம்ம அப்பப்போ பதிலடி கொடுக்கலாம், கிடைச்சாலும் மொத்தமாக சேர்ந்துடும் அது ஒரு நாள். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரமோஷனில் படக்குழுவினர் தான் இது வரைக்கும் ப்ரெஸ் மீட் வச்சிருக்கேன். நேற்று முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சியிலேருந்து சீமான் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் மற்ற கட்சி தலைவர்கள் அழைக்கல, காரணம் என்ன? நீ தமிழுக்கு அப்படின்னும் போது இப்போ பிரபாகரன் அவர்களும் இருக்கிறாங்க, இப்போ நாம் தமிழர் சப்போர்ட்ல மட்டும்தான் இந்த படம் போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, நான் அண்ணன் அண்ணாமலையும் கூப்பிட்டுருக்கேன் படம் பார்க்கறதுக்கு, அவருக்கு வேண்டிய ஒரு நண்பர் கிடைச்சிருக்கேன், ஈவினிங் கூப்பிட்றேன்னு இருக்கிறாரு. எல்லா தலைவர்களுக்கும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். யாரெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களோ பார்ப்பாங்க. அண்ணன் நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அதான் சென்சார் பார்த்தீங்கன்னா, இப்போ சார் இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இங்கே இன்னொருத்தர் கூட கேட்டார், ஒரு மத சம்பந்தமான, இதுக்கு முன்னாடி தான் ஆன்டி இண்டியன் ஒரு படம் நான் எடுத்திருக்கேன், நீ பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்தீங்க. அந்த படம் திரையிடுறதுக்கே தகுதி இல்லாத படம்னு சொன்னாங்க. கட்டெல்லாம் கொடுக்கல, படமே ரெஃப்யூஸ்ன்றாங்க. வித்தவுட் கட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு கட்டு கிடையாது. அதனால சமரசம் பண்ணிக்கிறது இல்லை நம்ம. இந்த படத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி கட்டுகள் கொடுக்கல. அந்த படம் என்னன்னா, அவங்க சொன்ன கட் பண்ணோம்னா படமே அரை மணி நேரம் தான் இருக்கும். ஆன்டி இண்டியன் அரை மணி நேரம் இந்தியனாக இருக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரி கதையை பாதிக்கிற மாதிரியான கட்டுகள் இல்லை. சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருந்தது, நம்ம சரி பண்ணிடுறேன். எல்லாத்துக்கும் நான் கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லை, இங்கேருந்து இன்னொரு 6 மாதம் ஆயிரும் போய் கோர்ட்டுக்கு போய் நம்ம போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால சமரசம் பண்ணிக்கிட்டோம். அதான் சார் சொன்ன மாதிரி, சென்சார் போர்டுங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ஒன்று தான், ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது வேற மாதிரி நடந்துக்குது. ஆமாம், ப்ராஃபிட்டான படம், வெற்றி படம் அது. அது அவர் மேல இருக்கிற விமர்சனத்தினால சொல்லுவாங்க.
இன்னும் போட்டு இருக்காங்க, நாளைக்கு தான் அது தெரியும். ஏன்னா ஒரு படம் இப்போ வந்து ரெண்டு படம் தான் வருது, 7-8 இல்லை, சின்ன படங்கள் ரெண்டு படம் தான் மெயினாக, அதெல்லாம் இல்லை இல்லை அதுதான். எல்லா படமும் வரணும் நினைச்சு சொன்னேன், எல்லா படமும் வரணும், எல்லா படமும் ஓடணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி தான் ரிலீஸ். இந்த ரிலீஸ் இந்த இந்த ரிலீஸுங்கிறது ஒரு துணிச்சலான முயற்சி தான். ஆமாம், இல்லை அதை தான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்லலாம். இது என்னென்னா நல்லா இருக்காது அது, நான் நினைக்கிறேன். அது பெரிய தயாரிப்பாளர், அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தேவையில்லாத ஒரு சங்கம் நிறையா பேசியிருக்கார். அதில் வெளியிடுற அளவுக்கு இல்லை, ரொம்ப அநாகரியமாக நிறையா பேசியிருக்காரு, பெரிய சங்கடம் தோணுது. எல்லா பத்திரிக்கையாளரும் கேள்வியை மொத்தமாக எழுதி உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்களா? நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வச்சுக்கோங்க, சும்மா தான் சொல்கிறேன் நான். இது வெறும் அரசியல் படம் கிடையாது, பொழுதுபோக்கு இருக்கு, அண்ணாச்சி பண்ற காமெடி இருக்கு, கஞ்சா கருப்பு பண்ற காமெடி இருக்கு, ரெண்டு பாடல் காட்சி இருக்கு, ரெண்டு சண்டை காட்சி இருக்கு. அதனால இது ஒரு பொழுதுபோக்கு படம் தான். அது அரசியல் சட்டையில் ஒரு ஒரு ட்ரை பண்ணியிருக்கு, ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரெண்டு பேரும் பேசி வச்சோம். ஆ, உள்ளே வந்ததும் எதேச்சியாக கேட்டேன், உங்களுக்கு தெரியுமா அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்ததுன்னு ஹீரோயினை முதல் கேட்டேன். அப்போ கேட்டேன், தெரியாது இன்னைக்கு அமீர் அண்ணனும் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுருக்காது உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரியாதுன்னு. ரெண்டு பேரும் வர்றீங்க, கண்டிப்பாக அதை ஒருத்தங்க கேள்வியாக கேட்பாங்கன்னா அதுதான் நீங்கள். நீங்க நினைக்கிற அண்ணன் தம்பியும் இல்லாது, நீங்க சுத்தி சுத்தி எங்க வர்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நான் இன்னொரு பிரஸ் மீட்ல சொல்றேன், ரிலீஸ்க்கு அப்புறம், ரிலீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ணனுடைய வசனங்கள் நிறைய படத்துல இருக்கு, அதான் சொன்னேன், நான் பேசுறதுலாம் இருக்கடா அப்படின்ட்டாரு. அண்ணே உண்மையை தானே பேசுறீங்க, இருக்கிறது தானே பேசுறீங்க, அது அதுதான் அவரு என்ஜாய் பண்ண பெருசா என்ஜாய் பண்ணாரு. இல்ல அண்ணன் ரொம்ப சார் சொன்ன மாதிரி அமைதிப்படையுடைய உருவாக்கத்துல அண்ணன் இருந்திருக்காரு. எனக்கும் அவருக்குமான உறவு இங்க நான் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. பல நேரங்களில் அரசியல் தளத்தில் அவர் ஒரு கருத்து, நான் ஒரு கருத்து, இல்லை அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முதல்ல எங்கிட்ட இருந்து வரும். இது மரணிக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அவர் ஒரு கருத்து, எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு கருத்தை வரும்போது எதிர்கருத்தை நான் வைப்பேன் நான். ஆனால் உறவாக எனக்கும் அவருக்கும் அண்ணன் தம்பி தான், அதுவும் மரணிக்கிற வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். அதை பலமுறை சொல்லிட்டோம், அவரும் சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன். ஆனால் கட்சி சார்ந்த தம்பிகளுக்கு அது இன்னும் போய் சேரலை. அவங்க என்னை என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சியில் இருந்து நான் ஏதோ உறுப்பினராக இருந்து பெரிய பொறுப்பில் இருந்து அந்த கட்சியிலால் நான் புகழடைந்து அதன் அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதிர்கருத்து சொல்வது போல் நினச்சிட்ருக்காங்க. அது அதாவது ஒரு முறை நான் போடலைங்க, 4 தடவை போட்டிருக்கேன், அது அவருக்கு தெரியும். ஒரு முறை போடலைன்னு நான் தானே சொல்கிறேன், அப்போ ஏன்னா என்னுடைய தேவையை சொல்கிறேன். அரசியல் என்பது காலத்தின் தேவை தாங்க, நம்ம பல எவ்வளோ முறை சொன்னாலும் திரும்ப திரும்ப இதுதான் சொல்ல முடியும். முகலாயர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கே திராவிட அரசியல் தேவைப்பட்டதா சொல்லுங்கள், தமிழ் தேசிய அரசியல் தேவைப்பட்டதா? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன அரசியல் தேவைப்பட்டது? சுதந்திரம் தான் அரசியல் அன்னைக்கு. அப்போ சுதந்திர இந்தியாவுக்கு பின்னாடி தான் திராவிட அரசியல் தேவை இருக்குது. அப்போ திராவிடம் வந்து முழுமையாக தங்களுடைய பணியை சரியாக செய்யாமல் போனால் தான் தமிழ் தேசிய அரசியல் அங்கே மேலோங்கி நிற்கும். அப்போ காலத்தின் தேவை தான் ஒரு அரசியலை முடிவு பண்ணுதே தவிர தப்பு ரைட்லாம் சொல்லவே முடியாது. இதில்
அப்போ நான் எதன் பக்கம் நிற்கிறேன்னா என்னுடைய என்னை முதல்ல பாதுகாக்கிறதுக்கணும். நான் என்னத்தனை அரசியலை பேச முடியும்? என்னையவே பாதுகாக்க முடியாத அரசியல் எதுக்கு அரசியல்? அந்த இடத்துல சின்ன சின்ன முரண் வரும் அவ்வளோதானே தவிர, அவருக்கு எப்பவும் நான் ஸ்பெஷல் தான், எனக்கு அவர் ஸ்பெஷல் தான், அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சீரியஸாகவே பேசுறியா? ஜாலியாக வந்து பேசுவாங்க, சீரியஸாக பேசுறீங்க, அவர் சீரியஸாக இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாருங்க, அதோட நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஆமா, நானும் அவனும் ஒரு நாள் ரூம்ல இருங்க இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் நானும் அவனும் ப்ரொடியூசரும் ரூம்ல படுத்திருந்தோம். அப்ப சொல்லிட்டு இருக்கும் போது, தலைவா நம்ம மட்டும் இந்த பணம் எடுக்கலன்னா இதுக்கு செலவழிச்ச பணத்தை இந்த ரூம் பூரா அடிக்கி அது மேல படுத்திருக்கலாம்ல தலைவா அப்படின்னு சொன்னாப்ல. ஆமா நண்பா, நம்ம அதையே பண்ணியிருந்திருக்கலாம் போல் இருக்கு. இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்குது படத்துக்குள்ள. ஒவ்வொரு ஃப்ரேமும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு நாள்லாம் ஒரு ஷூட்டிங்கு, ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஆட்டோ மயில் ஆட்டோ மயில் எல்லாம் வச்சுருந்து, அன்றைக்கி எங்களுக்கு ஷூட்டிங் பெர்மிஷனில் ஒரு பிரச்சனை, டோட்டலாக ஷூட் பண்ணவே முடியல. சாயங்காலம் ரெண்டு போர்டுக்கு மட்டும் க்ளோஸ்அப் எடுத்துட்டு அன்னைக்கு பேக்கப்பு. இது மாதிரி 2-3 நாள் நடந்தது. நான் இப்போ போய் நமக்கு வைத்தறிச்சு தாங்காம, ஏன்னா நான் அவனை எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு சுற்றிருக்கோன்னு எங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டுன்னா சினிமாக்குன்னு வந்துட்டால் எவ்வளோ பெரிய கோடி சொன்ன கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டங்களை ரெண்டு பேருமே அனுபவிச்சிருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ செலவாகிட்டு இருக்கு, இவ்வளோ இதாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட பயப்படாமல் நீ பாட்டுக்கு இப்படி செலவு பண்ணுறப்பாவா, ஏதாவது கொஞ்சம் என்னென்னு கரெக்டாக பாரு, பெர்மிஷன் கிடைக்குங்கிறத முன்னால் பார்க்கணும். நம்ம என்ன தெளிவா ஒரு நான் நம்புகிறோம், சொல்கிறோம், கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? சரி விடுங்க, அதுக்காக படத்தோட குவாலிட்டியை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. அப்படி ஒரு தைரியமான ப்ரொடியூசர் முதல்ல வந்து நல்லா இருந்தாப்புலன்னா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். அடுத்தடுத்து படங்க பண்ணுவாங்க. இந்த படம் ஓடுறது வந்து இந்த படத்தோட போறதில்ல, ஒரு தைரியமான ப்ரொடியூசர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படி ஒரு டேரக்டர், அவன் கிரியேட்டர் எவ்வளவு பெரிய கிரியேட்டருங்கிறது எனக்கு தெரியும். மற்ற எல்லாருக்கும் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, அவனோட அத்தனை கதையும் எனக்கு தெரியும். அவன் எவ்வளோ கிரியேட்டிவிட்டியான ஆள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த கிரியேட்டிவிட்டிக்கு நானெல்லாம் வந்து சமயத்தில் கிடைச்சக்கேன். சரி, காம்ப்ரமைசிங் ஆகாது சில விஷயம் பண்ணுவேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். ஏன்னா நாயகன்ல அவன் தான் கோடிட்டு அந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவன் ஒரு காரணம். நிறைய வந்து செலவு பண்ண இடங்கள்ல டே செலவு எழுத்து வைக்க அப்படின்னா கூட தலைவா அவ்வளவு மண்ணாதான் இந்த ரிச்னஸ் இருக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வந்து ஒர்க் பண்ற படத்துலயும் அந்த மாதிரி பிரம்மாண்டம் காட்டணும்னு நினைக்கிறாள். இன்னைக்கு வந்து அவரோட படத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து படத்தோட ஒவ்வொரு சீன்லையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரசியல் படம்னா எவ்வளவு பேர் இருக்கணும்? ஒரு 500 பேர், 1000 பேர் இருக்கணும். டேரக்டரு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு டேரக்டரை காம்ப்ரமைஸ் ஆகாமல் அவ்வளோ பேரையும் போட்டு எடுக்கணும். நாங்கள் தயாரிப்பாளாகவும் இருக்கணும், டேரக்டராகவும் இருக்கணும், ரெண்டையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட எல்லா பிரம்மாண்டத்தையும் தாண்டி படத்தோட விஷுவலைசிங்கில் காமெடி படம் இது, அவ்வளோதான், செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். வெறும் அரசியலில் மட்டுமே சொல்லிட்டு இருக்கு. அரசியல் வந்து மேம்புக பூசப்பட்ட ஒரு சாயந்தானே தவிர அதுக்குள்ளே ஒரு செம்ம லவ் இருக்கு. அந்த லவ்வை பேஸ் பண்ண அரசியல் தான் அது. வந்து நீங்க படத்தோட விஷுவல் பாத்தீங்கன்னா தெரியும், என்ஜாயபிளான ஒரு படம். ரைட், யதார்த்தமான அரசியல்வாதிதான், எவனையும் ஃபாலோ பண்ற கிடையாது. இருந்துச்சு ஒரு காலத்து இருந்துச்சு, அவர் பெருசு இவர் பெருசு, எவனுமே பெருசு கிடையாது, எவனும் யோகியம் கிடையாது. இப்ப சென்சாரை பத்தி அண்ணன் சொன்னாரு, சென்சார்ல இருக்க பூரா யாரும் கட்சிக்காரனே இருக்கான், கமிட்டியில் இருக்க பூரா கட்சிக்காரன், அவனுக்கு தேவையான அவனுக்கு ஒரு இது பண்ணுவான். அது மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த அரண்மனை கிளீன் ராசாயன் மனசில் ஒரு படம் அப்போ வந்து ராஜகிரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200-300 வெக்காளி போட்டிருப்பாரு. வெக்காளியில் வெக்காளி வெக்காளி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் பாடு தாளாட்டு கேட்க முதல்ல ஃபஸ்ட் படத்தில் ஒரே ஒரு இடத்துல வெக்காளி வச்சுருந்தேன். வெட்டுறாங்கிறான் என்ன, ஏன் போன வாரம் தான் அந்த படத்தில் வந்து 200 வெக்காளி இருக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, அது அந்த படம், இது இந்த படம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சென்சார் வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்டில் அவனுக்கு வந்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒரே இது வெட்டுடான்னு சொன்னால் மேலே ஒட்டுக்குள்ள எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும். கேரக்டர் கல்ச்சரு அது இது, கேரளாவுக்கு ஒரு சென்சார், இங்கே ஒரு சென்சார், அப்படி ஏதோ ஒன்று ஒரு காரணத்தை சொல்லி நம்மளை ஏமாற்றி விட்டானு. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு இல்லை, நம்ம மனசாட்சி நம்ம வந்து இது என்ன பண்ணுதோ. இப்போ இருக்க அரசியலை வந்து நையாண்டி பண்ணுறோம், அது பண்ணுறோன்னா அது பண்ணித்தே ஆகணும்.
எல்லா பேரும் யோக்கியனே கிடையாதுல்ல, அது சொல்லித்தானே ஆகணும். அவனை வந்து இவன் இப்படி பார்த்தா சத்யராஜ் சார் வந்து எஸ்டிஎஸ் ஒர்க்கை வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு போவார், ஒரு காலத்தை தொங்கிட்டு போனார். அதே விஷுவல் பண்ணியிருந்தான் தாய்மாமங்கிற படத்தில், அவ்வளோ அப்ளாப்ஸ். ஏன் ஏண்டா நீ நீ பெரிய தலைவராக இருந்தால்தான் நீ போய் வந்து பஸ்ஸில் போய் பிடிச்சிட்டு தொங்கிட்டு போகலாமா? அந்த மாதிரி அதை சொல்லும் போது வந்து நம்மளுக்கு வந்து அப்போ அதை ரசித்தோம்ல. இப்போ இதை வேற ஒருத்தர் அதில் போகிறார் இதில் போகிறார் அப்படின்னு சொன்னான், நடக்கிறத நம்ம சொல்கிறோம், எடுக்கிறத அவனை எடுத்துகிட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன சொல்ல வேண்டிய நம்ம கடமை, நீ வாங்கிக்கிறது வாங்காது உன்னோட இஷ்டம். அது மாதிரி தான் வந்து நான் இதில் வந்து என்ன யாரை நினச்சி பண்ணிக்கணும்னா, நான் என்னை நினச்சிதே பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் இருந்தால் நான் நல்லா இருந்து பண்ணிட்டான், நானும் என் கேரக்டர் தான் அது. நான் ஒருத்தனை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா பயிலுமே யோகியனே கிடையாது, எப்பனும் யோகியம் கிடையாது. அதனால் வந்து நான் யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டே நான் நினச்சிக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகியன். அதனால் வந்து யாரையும் யாரையும் ஃபாலோ பண்ணல, இவர் இவரை ஃபாலோ பண்ணல. ஒரு இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் கேட்டாரு, எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடிஎம்கே அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனாத்த நம்ம முத பார்த்தோம், அவரை ரசிகனாக வாழ்ந்துருக்கோம். அவரை வச்சு நிறையா பேர் பொழப்பு நடத்துகிறானுங்க, அது வேறு பிரச்சனை. ஒரு ரசிகனாக வந்து ஒரு தொண்டனாக வந்து வந்தார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர்ஸ். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறது லவ் தான். யாரையும் வந்து யாரையும் காயப்படுத்தலை, யாரையும் குத்தியும் பேசலை, அங்கங்கே தெளிச்சிட்டு போயிருப்பாங்க. அது வந்து டைலாக் வெளியும்போது வந்து அது வந்து ரசனையாக இருக்கும். இதில் சொல்லப்பட வேண்டிய ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க, பொலிட்டிக்கல் பேசிக்கல. ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்கள எதுக்கு கூப்பிட்டுருக்குது, நாங்கள் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் ஈஸ்ட் வந்து பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்கள் இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். எதுக்கு ஒரு தடவை நாலு தடவை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரு யாதாவது? தேவையாது. ஒரு தடவை சொன்னால் பார்த்தாலா, நாலு தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுருக்காருல. நீங்கள் தான் இதை கொண்டு வந்து கொண்டு வரணும். சின்ன படத்தை பெருசாக்கணும். இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளோ ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலோக்கி வெற்றி அடை செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு நாலஞ்சு படங்கள் வரும் இதை பார்த்துட்டு. நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம், நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணியிருக்கேன். நமக்கு ஈகோ கிடையாது. ரெண்டாவது, இந்த படத்துல இருக்கிற நடிகர்கள் புத்திசாலி நடிகர்கள், புத்திசாலி இயக்குநர்கள். படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இல்லை, அது எங்கள்கிட்ட இருந்தது. இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்க, இவ்வளோ நேரமாக ரெண்டு நடிகரை உட்காந்துருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும், நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே டாப்புக்கு நான் அவங்க இன்னொரு ரெண்டு டேரக்டர் வெளியே வராங்க பாருங்க டக்குன்னு. அதான் அந்த டேரக்டர் வெளியே வந்தோன்னு இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு பாருங்க. முதல்ல அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க உள்ள, டப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும். இதில் ராஜ்கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு வந்துருக்கு, ஏன்னா சார் வந்து சொல்கிற டைலாக் யோசிக்காமல் பேசிடுவாங்க. மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசினா அவர் கோச்சிக்கிறாருங்க இவர் கோச்சிக்கிறாங்கன்னு கேட்பாங்க, அது மாதிரி எதுவுமே கேட்கல. என்ன தலைவா டைலாக்கு அப்படியே அது ரெண்டு சேர்த்துக்கலாமான் பாருங்க. ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறீங்க. என்னென்னா இந்த ப்ரெஸ் மீட்டை எதுக்குன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருந்தேன், அமீர் சார் வந்து இப்போ தான் லேட்டராக 4ஆம் தேதி தான் வந்தாங்க. மூணு நாலு நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல. அதனால் மொத்தமாக எல்லோரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக உட்காந்து பேசிடலாங்கிறக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதனால தான் எடுத்தோன்ன கேள்வி பதில் நம்ம போனோம். நம்ம எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது. ரெண்டாவது, சார் சொன்ன மாதிரி போய் சேரணும். ஒரு 6 நாள் மிக குறைவான ஒரு 5 நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும். பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு, வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல. உங்கள் மூலமாக அதை கொண்டு போய் படத்தை சேர்க்கணும். அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட். அமீர் சார் எதுக்கு நீ கூப்பிட்டாங்கனே தெரியல அப்படின்ட்டாங்க. பாருங்கள், நைட்டு ஷூட்டிங்கு வந்து அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம், இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதிகாலையில் பேக்கப் ஆகிட்டுருக்காரு. இப்போ 3 நாளாக நிறைய பேருக்கு கஷ்டம், அதில் 1:30, 2:00, 3:00 ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட். அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். தனிப்பட்ட முறை நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறனால 2-3 ரூம் இருக்குது, நம்ம கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. Wow, hi.
First of all, thank you. எனக்கு பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரியல் லைஃப்ல. நீங்க சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியன்னா இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி நான் எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்டோட விஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம், அலை எஃப்எம்முக்கு. அப்போ வந்து இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம், ஜீப்பில் இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு, அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு. ஆமாம், பதறிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சந்து முந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க, தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும், நின்றா ஜெயிச்சுருவாங்க எம்எல்ஏக்கு. அவ்வளோ தூரம் எல்லா சந்து முந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு. இந்த படம் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சாரோட. அவங்களுக்கு இவங்க விடலைனாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் பத்து ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல, காலம்தான் அது பயிற்சி. இந்த மூவியில் என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர், வெட்டினரியன். ஸோ நான் லைஃப்லே அது பண்ண மாட்டேன், எதுக்குன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு மூவிஸ்லும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணதே நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள் பிரபலமானவங்களை கேட்டிருப்பீங்க அரசியலுக்கு வர்றீங்களான்னு, வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல. அந்த வரிசையில் வரக்கூடாதுன்னு இருக்கா? அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புறேன், ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான், இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல, நான் இதுவரையும் லைஃப்ல ஓட் பண்ணல. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, உங்க தேசப்பக்தி வெளியே தெரியுது. ஆமா, நான் மீடியாலர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு, அதுதான் ஆக்டிங் இல்லையா, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோம் இல்லையா, நான் அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. என்னங்க நீங்களே சொன்னீங்க, உங்களுடைய பதில் இருந்தே ஒரு க்வெஸ்சன், இது வந்து அரசியல் படம், உங்ககிட்ட ஓட்டர் ஐடியாலே நீங்க வாக்கு செலுத்தவே உங்களுக்கு ஒரு கில்ட்டி இல்லைங்களா? ஏன்னா எல்லாம் என்ன பொலிட்டிக்கல் சட்டையராக இருந்தாலும் அது ஒரு நீங்க யூஸ்லாம் இருந்தது, இனிமேல் தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும் அதுக்கப்புறம். ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல, ஸோ ஐ ஹாவ் டு லேர்ன். எல்லாமே இருக்கு, தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்கு. தேர்தலில் அதான் இந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், தேர்தலில் என்னென்ன தில்லு முள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம். நாளைக்கு படம் பாருங்க, குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும், அந்த குறைகளை எல்லாம் மறந்துட்டு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது, எந்த படத்துக்கும்
என்னுடைய நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்துட்டு நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ஒரு ரூபா கூட இப்போ வரைக்கும் வரலை. முழுக்க முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறாரு அவர். அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சிட்ருக்காரு. போட்ட காசு வந்துச்சு இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் டூ எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டையை இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னாச்சு. ஆமாம், அதனால் அதை இது இது இப்படின்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காக தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 வரை 2 வரைக்கும் திரும்ப 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 இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை இல்லை. எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும், இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி தியேட்டருக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு ரசிகனாக போங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிட்ட எல்லாருக்குமே என்னுடைய அன்பான நன்றி. எல்லாருக்கும் ஒரு ஒரு சிறப்பு தகவல். ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் வளச்சுழச்சி எடுங்க. என்ன விடியகள் வரைக்கும் இங்கே இருக்கும். நாளைக்கு சாயந்தரம் 3 மணி தானே? அப்போ நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு பிரசாத் லேப்பில் வந்து பத்திரிகையாளர்களுக்கான ஒரு தனி காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எல்லோரும் வாங்க, படத்தை பாருங்கள்.